உங்களோட புக் படிச்சிருக்கேன், இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிருக்கேன். அதுல என்னன்னு இப்ப வந்து நீங்க சொல்றீங்க மனசுல வந்து எது வந்தாலும் அப்படியே விட்டுருந்தேங்கிறீங்க. அதுல என்னன்னா இப்போ நார்மல் லைஃப்ல பாத்தீங்கன்னா நிறைய கோபம் கவலை துன்பம் இதோ வந்துட்டே இருக்கு, மனசுல பாட்டு வந்துட்டே இருக்கு. அது எல்லாமே வந்து நம்ம தானா விட்டுட்டு அதே சரியா போயிடும், அப்படிதான் அப்படிதான் எடுத்துக்கணும் இல்லைங்களா? ஆமா. அப்புறம் வாழ்க்கையில வந்து நம்ம செய்யக்கூடிய வெற்றி தோல்வி எது வந்தாலும் அது வந்து நம்ம அகத்துல வந்து பாதிக்குது. பாதிக்குதுன்னா ஒரு தோல்வி வந்தா உடனே ஒரு கஷ்டம் வந்துருது, ஒரு நம்ம எதிர்பார்க்கறது நடக்கலன்னா ஒரு துன்பம் வந்துருது. அப்படிங்கிறப்ப நம்ம எதிர்பார்ப்ப கம்மி வச்சுக்கணுமா இல்ல நடக்க அளவுக்குதான் எதிர்பார்த்துக்கணுமா, அப்படி ஏதாவது நம்ம பிளான் பண்ணிக்கணும்? அதுல வந்து நீங்க இதை பயன்படுத்திக்கணுங்க. உங்களுக்கு மொத்தத்துல வந்து இதை சரி பண்ணணுங்கிற அவசியம் இல்ல, வெளியே நமக்கு உண்டதான் நம்ம சரி பண்ணணும். செயல்களும் நிகழ்ச்சிகளையும் தான் சரி பண்ணணும். செயல்கள்னால ஏற்படக்கூடிய நிழல் எல்லாம் சரி பண்ணணும் அவசியம் இல்ல. இப்ப இதெல்லாம் வரக்கூடிய எல்லாம் நிழல் மாதிரி வர்றது, ரியாக்ஷன் மாதிரி வர்றது. ரியாக்ஷனுக்கும் சரி பண்ணணும்னு அவசியம் இல்ல. ரியாக்ஷன் வரத்தான் செய்யும், ரியாக்ஷனுக்காக நீங்க வாழணும்னு அவசியம் இல்ல. செயல் தான் முக்கியம். ரியாக்ஷன் வந்து சில நேரங்களில் ரியாக்ஷன் கூட ஒரு பிரதானமான ரோல் எடுக்குது, அது இல்லைன்னு சொல்லல. பட் இருந்தாலும் நாம வந்து செயல் தான் முக்கியம், நிகழ்வு தான் முக்கியம். நிகழ்ச்சினால வரக்கூடிய பாதிப்பு ரெண்டாம் வருஷம் தான் இருக்கு. இருந்தாலும் அத கொஞ்சம் முடிஞ்ச அளவுல அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம தான் பாத்துக்கணும் நாம. இல்ல என்ன எனக்கு ஒரு விஷயம்னா இப்ப நம்ம புறம் வந்து அக மாதிரி எடுத்துக்கலாம் தானே. புறம்னா புறத்துக்காக நம்ம நிறைய வேலை செய்யறோம், பிளான் பண்றோம், இது வேணாலும் பண்றோம். பட் அந்த பாதிப்புன்னு வரப்போ அதை அகம் நினைச்சு எடுத்துட்டு அப்படியே விட்டுட்டு அடுத்தடுத்து போயிட்டே இருக்கணும்னு சொல்றீங்களா? ஆமா, அதாவது முடிஞ்சு போன புறமா இருந்தாலும் கூட முடிஞ்சது செய்ய வேண்டியது என்னங்கறதுல பாக்கணும். முடிஞ்சு போனதெல்லாம் அகம்னுட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். எடுத்துட்டு நம்ம போயிட்டே இப்ப நமக்கு வரக்கூடிய துன்பம் மற்றதெல்லாம் வந்து அப்படிங்கறப்ப பெருசா வந்து எதுலயுமே வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா எதுலயுமே ஒரு சாதனை ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. வாழ்க்கை வந்து இயல்பு போல போயிட்டு இருக்கிற மாதிரி அச்சீவ்மெண்ட்ங்கிறது வெளியே வச்சுக்கிறேங்க. வெளியே நீங்க அச்சீவ்மெண்ட் வச்சுக்கிட்டுதான் செய்யணும். அடைய வேண்டியதுன்னு சொல்லி ஒரு இடம் வச்சுக்கிடணும். உங்களுக்கு ஏதாவது புலப்படலானாலும் கூட கொஞ்சம் யோசித்து ஒரு அச்சீவ்மெண்ட்டை நீங்க ஏற்படுத்திக்கிட்டு தான் செய்யணும். அகத்துலதான் அச்சீவ்மெண்ட் கிட்டே இருக்கக்கூடாது. அகத்துல வந்து எல்லாத்தையும் விடுறதுதான். வயது வந்தாலும் காலி பண்ணிடணும். அது வந்து எதையும் பிடிச்சு வச்சு ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு அங்க ஒண்ணுமே இருக்கக்கூடாது. இப்படி இப்படி பழக பழக நமக்கு எப்படி எப்படி நமக்கு மனசுல மாற்றம் தெரியும்? தண்ணி தேங்கி நிக்கிறதுக்கும் ஓடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. எல்லாமே போயிட்டு இருக்குங்கன்னு ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் பழைய அளவுக்கு அவ்வளவு அழுத்தம் இருக்காது. சிரமங்கள் எல்லாம் பாதி அளவுக்கு குறைஞ்சிரும். மன கஷ்டங்கள்லாம் பாதியா குறைஞ்சிரும். இல்லவே இல்லாம போயிருன்ட்டு அர்த்தம் இல்ல. வரும், வந்துட்டு போயிடும். அது வேகம் குறையாது, அழுத்தங்கள் எல்லாம் குறைவா இருக்கும். சீக்கிரம் போயிடும் உங்களை விட்டு. ஒரே ஒரு கேள்வி, ஏன் நம்ம இந்த புற வாழ்க்கையில வந்து நம்ம வேலையோ மற்ற தொழிலோ மற்ற போனமோ என்னமோ எப்படி இருக்கணும்னா மற்றவங்களுக்கு துன்பம் இல்லாத அளவுக்கு ஒரு பயனுள்ள அளவுக்கு நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கிட்டா போதும் தானே? பயன்படுத்தணும்னா நீங்க செயல ஈடுபடணும். உங்களுக்கு நீங்க செயலே வந்து ஒரு தியானமா மாறிடுதுல. நீங்க செய்யற செயலே ஒரு தியானமா மாறிடுது. தியானமா பண்ணுங்க. செய்ய வேண்டிய செயலை கூட நல்லா ஒழுங்கு நிதானமாகவும் செய்ய வேண்டியத ஒரு நேர்த்தியாவும் செய்யுங்க. அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி எல்லாம் கொடுக்கும். அது அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் உங்க வாழ்க்கை வரலாறுல படிச்சேன், அதுல எனக்கு என்ன சொன்னா நீங்க வந்து முதல்ல வந்து அசைவ உணவு சாப்பிட்டுருக்கீங்க, அப்புறம் இடையில கொஞ்ச நாள் வந்து சைவமா மாறிட்டீங்க, திரும்பவும் அசைவத்துக்கு போயிருக்கீங்க, திரும்பவும் அப்படியே மாறி மாறி போயிருக்கீங்க. உங்களோட அனுபவத்துல ஆன்மீகத்துக்கோ அல்லது உடல் நலத்துக்கோ எந்த உணவு சரின்னு நீங்க சொல்லுவீங்க? இப்ப நான் வந்து இப்ப பாலிசியா தான் எடுத்திருக்கிறேன். சைவம் இதுக்காக எடுக்கல, உடல் நலத்துக்காக எடுக்கல. சைவ உணவு தான் உயர்ந்ததுங்கிற மாதிரி ஒரு பாலிசி லெவல்ல தான் இப்ப அதை எடுத்திருக்கிறேன். அதனால இதுல நான் வந்து ஒன்னும் ஆரோக்கியம்ங்கிற ஒரு கோணத்துல நான் எடுக்கல. அது
ஆரோக்கியம் நல்லதுன்னு சொல்லி இப்ப நானே வந்து அசை உணவு தான் ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு கண்டுபிடிச்சேன்னு வச்சுடுங்களேன், கண்டுபிடிச்சாலும் அதனை எடுக்கிற மாதிரி இல்ல அது. அதுக்காக நம்ம அசை உணவு சாப்பிடும் ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு யாரோ ஒரு இடத்துல தங்கி இருக்கிறோம், அங்க அந்த உணவு தான் கிடைக்குது, வேற உணவு இருக்கு, இல்லன்னா பட்டினி தான் கிடக்கணும்ன்னு அசை உணவு கூட சாப்பிடறதுக்கு தயார் தான். அந்த மாதிரி வேற ஒண்ணு இல்லைங்க. ரொம்ப நன்றிங்க.